எனது வீடியோ பார்த்தாலே ஃப்ரீயாக ரிசர்ச் பண்ணி விடுவாங்களா? எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாக கூட இருக்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். செந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோ நான் பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவில் நடிகர்கள் தற்கொலை அப்படின்றது சாதாரண விஷயமாக போச்சு. அவங்களுக்கு படத்தில் எப்படி ஒரு சில ரியாலிட்டிகளை மீறி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்களோ, அந்த விஷயத்தில் அவங்களால வாழ்க்கையில் பண்ண முடியல, நிகழ் வாழ்க்கையில் பண்ண முடியல அப்படின்றத உண்மையான விஷயம். அதை பண்ண முடியாத ஒரு விரக்தியும் காரணமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வீடியோ நான் பார்க்க போகிறோம்னா, அந்த மணி தற்கொலை பண்ணி இறக்காமல் ஒரு சில நடிகைகள் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இளம் வயதில் இறந்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் இருக்கலாம், இல்லை ஒரு சில விஷயங்களாக இருக்கலாம். அந்த மணி தமிழ் சினிமாவில் இளம் வயதில் இறந்த ஒரு சில நடிகைகளை நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்த்தி அகர்வால். இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பம்பரா கண்ணாலே அப்படின்ற ஒரு படம் தான் நடிச்சிருக்காங்க. இவங்க தமிழை தவிர தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரி பல லாங்குவேஜில் பல படம் நடிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா உடல் இடையே குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொழுப்பு உறிஞ்சி ஒரு சிகிச்சை பண்ணியிருக்காங்க. இந்த சிகிச்சை பார்த்தீங்கன்னா பல முறை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த சிகிச்சையோட பக்க விளைவின் காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 5 மார்ச் 1984 பிறந்திருக்காங்க. ஆனால் June 5, 2015 கிட்டத்தட்ட 31 வயசில் இறந்துட்டாங்கன்னே சொல்லாங்க. அதுக்கடுத்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்து. இவங்க பார்த்தீங்கன்னா கண்மணி சீரியல் நடிகர் சஞ்சீவ், இவரோட அக்கா தாங்க இந்த சிந்து. இவங்க பார்த்தீங்கன்னா இணைந்த கைகள், ஐயா, பிஸ்தா, பூவேலி இந்த மாதிரி ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 33 வயதில் இறந்துட்டாங்கன்னே சொல்லாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 6/1/2005 இறந்துட்டாங்க. லங்ஸில் ஏற்பட்ட ஒரு சில நோய்கள் காரணமாக ஒரு சில நாட்கள் வீட்டில் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க தானாக இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டான ரீசன் என்னன்னு தெரிலங்க. அதுக்கடுத்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா மோனிஷா உன்னி. இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் திராவிடன், உன்ன நினைச்சேன், பாட்டு படித்தேன், 3வது கண் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 24/1/1971 பிறந்திருக்காங்க. ஷூட்டிங்க்கு விஷயமாக காரில் போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்க மற்றும் இவங்க அம்மா கூட போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு விபத்துக்குள்ளே இருக்குது. அந்த காரை விபத்துக்குள்ளாகி அந்த காரில் இருந்தால் இவங்க மட்டும் இறந்துட்டாங்க. அதிர்ஷ்டவசமாக இவங்களோட அம்மா பழச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. இவங்க இறக்கல, இவங்களுக்கு வயசு 21ங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 5/2/1992 இருந்துட்டாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு கொஞ்சம் படம் நடித்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருந்த ஒரு நடிகை இருந்தது அப்படின்றது ரொம்ப ஒரு மன வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமே சொல்லாங்க. இவங்க இறந்த பின்னாடி தான் 3வது கண் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்றது குறிப்பிட்ட தகுந்த ஒரு விஷயமே சொல்லாங்க. அதுக்கடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா திவ்யா பாரதி. இவங்க பார்த்தீங்கன்னா நிலா பெண் அப்படின்ற ஒரே ஒரு படத்தை தான் தமிழ் நடிச்சிருக்காங்க. இவங்க இதை தவிர பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ் மொழியை தவிர ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா அப்படின்னு பல மொழிகளில் பல படம் நடிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 25/2/1974 பிறந்திருக்காங்கன்னு சொல்லாங்க. நம்ம மேலே பார்த்த நடிகைகள்லாம் விட ரொம்ப கம்மியான வயசில் இறந்த நடிகை இவங்கன்னே சொல்லாங்க. இவங்க இறக்கையில் இவங்களுக்கு வயசு 19ங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த 19 வயசுலேயே கல்யாணம் ஆகி இவங்களோட ஹஸ்பண்டோட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கிட்டு வந்திருக்காங்க. அது 15 மாடி இருக்க ஒரு ஃப்ளாட்னே சொல்லாங்க. அந்த ஃப்ளாட்லேருந்து இவங்க தவறி விழுந்துட்டு சொல்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற வழியிலே இறந்துட்டாங்க. இவங்க பக்கத்துலேயே இவங்களோட கணவர் இருந்திருக்காங்க. ஆனால் இது கொலையா தற்கொலையா அப்படின்றது ஒரு ரகசியமாக இருக்குன்னு சொல்லாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 5/4/1993 இறந்துருக்காங்கன்னே சொல்லாங்க. இதுக்கடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா திவ்யா சாக்ஷி. இவங்க பார்த்தீங்கன்னா ஹாய் அப்புன்னா டில் டூ ஆவரா அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா போபாலை சேர்ந்தவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 14/11/1990 பிறந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 29 வயசில் இறந்துட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 12/7/2020 போன மாதம் தாங்க இறந்துட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா புற்றுநோய் காரணமாக இறந்துட்டாங்கன்னே சொன்னாங்க. இவங்க இறக்குறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி எனக்கு புற்றுநோய், நான் இறக்க போகிறேன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாங்க. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி அடுத்த நாள் இறந்துட்டாங்கன்னே சொன்னாங்க. இது சமூக வலைதளங்க அதிகமாக பேசப்படவில்லை அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி சினிமாவில் ஒரு துணை நடிகையாக இருந்தனால இவங்க இறந்தது அப்படியே மூடி மறைக்கப்பட்டது விட்டது அப்படின்னே சொல்லாங்க. நம்ம மேலே பார்த்த நடிகைகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இளம் வயதில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளேயே 31 வயசு 33 வயசு அப்படின்ற வயசில் ரொம்ப கம்மியான வயசுனே சொல்லாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் இன்னும் 40 வயது வரையும் ஹீரோட நடிக்கிற ஒரு சில நடிகைகள் இருக்காங்க. நம்ம மேலே பார்த்த நடிகைகள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 33 வயதுக்குள்ளேயே இறந்துட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தற்கொலை கிடையாதுங்க, எதிர்த்தியான ஒரு சில விஷயங்களாக இறந்துருக்காங்க. இது தவிர உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில நடிகைகள் இந்த மாதிரி இறந்துருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அதை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மேலே நம்ம பார்த்த நடிகைகளில் உங்களுக்கு எந்த நடிகை பிடிக்கும் அப்படின்றதையும், அவங்க நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செந்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்ன இன்னும் பாதி பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெல் ஐகான் மேலேயும் ஒரு தட்டு தட்டுங்க.